வணக்கம். பழ வகைகளில் எவ்வளவு பழம் நமக்கு கிடைச்சிருந்தாலும் அதில் வந்து ரொம்ப முக்கியமான ஒரு வரப்பிரசாதம் நெல்லிக்கனி. இந்த நெல்லிக்கனியை வந்து நிறைய நம்ம உபயோகப்படுத்துகிறோமா அப்படின்னு பார்த்தோன்னாக்கா இல்லைன்னு தான் சொல்லலாம். ரொம்ப ஏதாச்சும் உடம்பு சரியில்லாமல் ஆனால் தான் அந்த நெல்லிக்காய் ஜூஸ் போடுறோம், இல்லைனா அந்த தேனில் ஊற வச்ச நெல்லிக்காய், இல்லை வெள்ளைப்பாகில் ஊற வச்ச நெல்லிக்காய், இல்லை அந்த ட்ரைடு ஆம்லான்னு சொல்லுவோம் இல்லையா, அது போல் அந்த முரபாவோ இல்லை வேற ஏதனா ஒரு ஃபார்மில் இருக்கிறத தான் நம்ம சாப்பிட்றாங்க. அப்படி கிடையாது, எப்பொழுதுமே தக்காளி யூஸ் பண்ணி இல்லை புளி யூஸ் பண்ணி நம்ம சாம்பார் வைக்கிறோம். கொஞ்சம் மாற்றிக்குவோங்கன்னு தான் நான் சொல்கிறேன். இப்போ புளி உபயோகப்படுத்துறதுக்கு பதில் ரெண்டு தக்காளி போட்டிங்கனாக்கா அதில் ஒரு தக்காளியை கட் பண்ணிவிட்டு ஒரு நெல்லிக்காய் தாராளமாக போடலாம். ஏன்னா நெல்லிக்காய்ன்றது டாப் சோர்ஸ் ஆஃப் வைட்டமின் சி. வைட்டமின் சி நிறைஞ்சி இருக்குது நெல்லிக்காயில். இப்போ நிறைய பேருக்கு பெரும்பாலுமே எல்லாருக்கும் முடி கொட்டுற காரணம் இருக்கும். அந்த முடி கொட்டுறது, தோல் சருமம் வறண்டு போகிறது, அதுக்கப்புறம் அந்த ஒரு ஷைனிங்கு, அந்த மினுமினுப்பு இல்லாமல் இருக்கிறது, சீக்கிரம் டயர்டாகிறது, கொஞ்சம் வேலை செஞ்சாலும் அந்த டயர்ட்னஸ் வர்றது, மற்ற எதுவாக இருந்தாலும் அதுக்கு வந்து அந்த வைட்டமின் சி வந்து நமக்கு நன்மையை தான் கொடுக்குது. செல் மெட்டபாலிசமாக இருந்தாலும் சொல்லி, செல்லுடைய அதோடைய வேலைகள் இருந்தாலும் சரி, செல்லுக்கு கொடுக்கக்கூடிய உணவுகளாக இருந்தாலும் சரி, இந்த வைட்டமின் வந்து எல்லா விதத்துலேயும் நல்ல ரோல் நமக்கு பண்ணுது. அப்போ அந்த வைட்டமின் சி நமக்கு எதில் நிறைய கிடைக்குதுன்னு பார்த்தா நெல்லிக்காயில் கிடைக்குது. அதுக்கப்புறம் கொய்யா பழத்தில் நெல்லிக்காய் ஐ மீன் அந்த வைட்டமின் சி அதிகமாக இருக்குது. ஸோ நெல்லிக்காய் கொய்யா பழம் ரெண்டுமே மாற்றி மாற்றி சாப்பிட்லாம். நெல்லிக்காயை பெரும்பாலும் நீங்கள் ஜூஸ் போட்டு சில பேர் குடிக்கிறாங்க, சாப்பிட்றது கஷ்டமாக இருக்குன்னு, நீங்கள் தாராளமாக ரசம் வைக்கலாம். ஏன்னா நெல்லிக்காயை கொஞ்சம் நசுக்கிக்கிட்டு எப்போதும் போல் ரசம் வைக்கிற மாதிரி மிளகு சீரகம் பூண்டு சில பேர் இஞ்சி போடுவாங்க, இதெல்லாம் நசுக்கிக்கிட்டு அது கூடவே ஒரு மூணு அல்லது நாலு நெல்லிக்காயை அந்த கொட்டையை எடுத்துகிட்டு அந்த விதையை எடுத்துகிட்டு நெல்லிக்காயை நசுக்கி இது கூட சேர்த்துட்டு வழக்கம் போல் எப்படி ரசம் கூட்டுவீங்க, அதில் கொஞ்சம் தண்ணி கலந்து தக்காளி போடணும்னு அவசியம் கிடையாது. எண்ணெயில் கடுகு வெடிக்க வச்சு காஞ்ச மிளகாய் பெருங்காயம் இதை போட்டு இதை நீங்கள் தாளித்து விடலாம். இந்த நெல்லிக்காய் ரசம் மிகவும் நன்மையை தரும். எல்லா வயசில் இருக்கிறவங்களும் நெல்லிக்காய் ரசத்தை சாப்பிட்லாம். அது ஒரு பச்சையாக ஒரு நெல்லிக்கனியை சாப்பிடும்போது அந்த ஒரு துவர்ப்பு புளிப்பு அதனால வேண்டாம்னு சொல்லுவாங்க. நீங்கள் இப்படி ஒரு ரசம் வச்சு கொடுக்கும்போதோ இல்லை குழம்புல போடும்போதோ நமக்கு தெரியாமல் மறைமுகமாகவோ மற்ற சுவைகளோடு கலந்து அந்த நெல்லிக்கனியோடைய அந்த வைட்டமின் சி சத்தம் உடம்புல போகும்போது சிறு சிறு பிரச்சனைகள் கோளாறுகள் கட்டாயம் நிவர்த்தியாகும். நன்றி.